நம்ம சேனல்ல இது வரைக்கும் திருமண தடை நீக்குகிற பல கோவில்களை பார்த்துருக்கோம். அதில் நிறைய பேர் கமெண்ட்ல அவர்களுக்கான வாழ்க்கை துணை கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு பதிவிட்டு இருந்தாங்க. அவங்களுக்காகவே உருவானதுதான் தமிழகத்தின் நம்பர் ஒன் மேட்ரிமனி வெப்சைட் mayam.in. இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தான். உங்களுக்கான அழகான அன்பான வாழ்க்கை துணையோ அல்லது உங்கள் மகன் மகளுக்கான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க இந்த சேவையை பயன்படுத்திக்கோங்க. அனைத்து சமூகத்தினர்களுக்குமான சிறந்த வரன்களை தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் மேட்ரிமனி வெப்சைட் mayam.in. எல்லோருக்கும் வணக்கம். வருஷ வருஷம் மாசி மாத அமாவாசை தினத்தில் மயானக்கொள்ளை விழா கொண்டாடப்படுறது வழக்கம். காவல் தெய்வங்களை சிறப்பிக்கிற விதமாக நடத்தப்படுற ஒரு நிகழ்ச்சி தான் மயானக்கொள்ளை. கடும் கோபமாக இருந்த அம்மன் உலகத்தில் இருக்க உயிர்களை பழிக்கொண்டு ஆக்ரோஷத்தில் இருந்தாங்க. அவங்களோட கோபத்தை சாந்திப்படுத்துறதுக்காக மயானங்களில் சூறையாடுற நிகழ்ச்சி நடைபெறுது. இந்த விழாவில் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் கலந்துக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்ன, மேலும் அவங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வருஷ வருஷம் சிவராத்திரிக்கு அடுத்து வர அமாவாசை தினத்தில் மயானக்கொள்ளை நிகழ்ச்சி பொதுமக்களால் கொண்டாடப்பட்டு வருது. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமான மாதிரி தனக்கும் 5 தலைகள் இருக்குது, தானும் ரொம்பவே பலசாலி அப்படிங்கிற அகந்தையில் பிரம்மன் இருந்திருக்காரு. அவரோட ஒரு தலையை கொய்யறதுக்காக காலபைரவரை சிவபெருமான் அனுப்பி வைக்கிறாராம். அவரும் ஒரு தலையை கீழே அந்த இடத்துல மற்றொரு தலை வளர்ந்துக்கிட்டே இருந்திருக்கு. இதை தாங்க முடியாத சிவன் தானே போய் அவருடைய தலையை கொய்த்துட்டு வரதா சொல்லியிருக்காரு. சிவன் அவருடைய ஒரு தலையை விட்டால் மறுபடியும் அந்த இடத்துல தலை முளைத்து கொண்டே இருந்திருக்கு. இப்படி சிவன் 1000 தலைகள் வர வரைக்குமே வெட்டிக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த தலையும் முளைச்சிக்கிட்டே இருந்திருக்கு. அதனால் விஷ்ணு ஒரு ஆலோசனை சொன்னார். 1000 தலையை வெட்டினோட அதை கீழே போடாமல் கையிலேயே வைத்திருக்கும்படி சொல்லியிருக்காரு. நெடுநேரமாக கீழே போடாததால் அந்த தலை கபாலமாக மாறி சிவனோட கையில் ஒட்டிக்கிச்சான். இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட சரஸ்வதி அங்கே வராங்க. வந்த உடனே பிரம்மனோட தலையை வெட்டுற வரைக்கும் தடுக்காமல் இருந்த பார்வதிக்கும் வெட்டின சிவபெருமானுக்கும் சாபம் கொடுக்குறாங்க. சிவனை பிச்சைக்காரர் ரூபத்தில் இருக்கணும்னு நீ எடுக்கிற பிச்சையெல்லாம் அந்த கபாலம் விழுங்கிடும்னு சாபம் கொடுத்துருக்காங்க. மேலும் தேவி பார்வதிக்கு பிச்சி பேயுருவா போய் மயானம் காக்க போ அப்படிங்கிற சாபத்தை கொடுத்துருக்காங்க. இதனால் சிவபெருமானுடைய உருவமே பொலிவிழந்து சிவபெருமான் பிச்சை எடுக்கும் கோலத்தையும் அன்னை பார்வதி அலங்கோல வடிவத்தையும் பெற்றாங்களாம். இதையடுத்து விஷ்ணு தன் தங்கையிடம் கலங்காதே, நீ மலையரசன் பட்டணத்தில் பூங்காவனத்து புற்றில் பாம்பு வடிவில் இருக்கும்போது உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும்னு வழிகாட்டியிருக்காரு. அகோர ரூபம் கொண்ட அன்னை பார்வதி நாடெல்லாம் அலைந்து திரிந்து திருவண்ணாமலை வந்து சேர்ந்தாங்களாம். அன்னை புற்று வடிவம் எடுத்து மேல்மலையனூர் அரண்மனையில் இருக்க பூங்காவனத்தில் 5 தலை நாகமாக வாழ்ந்து வராங்க. தன்னோட அரண்மனை பூங்காவனத்தில் பெரிய புற்று இருப்பதை பார்த்த மலையரசன் அதை இடிக்க ஆள் அனுப்புகிறாரு. அந்த ஆட்களை எல்லாத்தையுமே அம்மன் புற்றுக்குள்ளே மறைக்கிறாங்க. இதே போல் திரும்ப திரும்ப ஆட்களை அனுப்பிக்கிட்டே இருக்கும்போது அவங்களையும் அந்த புற்றுக்குள்ளே மறைக்கிறாங்க. இதை பார்த்து பயந்த மலையரசன் தன்னோட தவறை உணர்ந்து புற்றை வணங்குறாரு. அப்போது அந்த இடத்துல அம்மன் காட்சி கொடுக்குறாங்க. அந்த சமயம் பிச்சைக்கார ரூபத்தில் இருந்த சிவனுடைய குரல் கேட்டப்போ உடனடியாக பார்வதி விஷ்ணுவை மனசில் நினச்சி தியானம் செய்ய தொடங்குறாங்க. விஷ்ணுவோட ஆலோசனைப்படி விநாயக பெருமானை காவல் நிற்க செய்து அன்னபூரணி மூலமாக சுவையான உணவை சமைச்சு அதை 3 கவளமாக மாற்றுறாங்க. 2 கவளங்களாக சிவன் கையில் இருந்த கபாலத்துக்கு ஊட்டுறாங்க. அந்த கபாலமும் சுவையில் மயங்கி அந்த உணவை சாப்பிடுது. 2 கவள உணவுகளையும் கபாலும் ஆசை தீர சாப்பிட்டுதான். 3 கவளத்தை வேணும்னே கீழே தவறவிட அதோட சுவையில மயங்கி கபாலம் தரையிறங்குது. இந்த நிகழ்வுக்காக காத்துக்கிட்டு இருந்த அன்னை அங்காள பரமேஸ்வரி அந்த கபாலத்தை தன்னோட காலில் நசுக்கி தரையில் அழுத்துறாங்க. உடனே சிவபெருமானுடைய பிரம்மஹத்தி தோஷம் நீங்கி சுயநிலையை அடைகிறாரு. இந்த ஐதீகத்தை நினைவுபடுத்துகிற வகையில் தான் மாசி மாத சிவராத்திரிக்கு அடுத்து வர அமாவாசை தினத்தில் மயானக்கொள்ளை உற்சவம் நடத்தப்படுது.
அங்காள பரமேஸ்வரி பிரம்மனோட தலையை தன்னோட காலால் மிதித்த சிவபெருமான பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விடுவிக்கிறாங்க. இதனால் அம்மன் ரொம்பவே உக்ரமான நிலையில் இருக்கிறதா நம்பப்படுது. இதனால் அம்மனை சாந்திப்படுத்துறதுக்காக அம்மாவாசை நள்ளிரவு மயானங்களில் மயானக்கொள்ளை நிகழ்ச்சியும் சூறையாடல் நிகழ்ச்சியும் நடத்தப்படுது. ஏழை எளிய மக்களுடைய கொண்டாட்டு திருவிழான்னு சொன்னால் அது மயானக்கொள்ளை திருவிழா தான். அங்காள பரமேஸ்வரியுடைய ஆர்ப்பாட்டமான விழானாலும் மயான கொள்ளைன்னு தான் சொல்லுவோம். இந்த விழாவில் தான் பாமர மக்கள் எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்ற ஒரு மகத்தான திருவிழாவாக நம்பப்படுது. மரத்தில் காய் காய்க்கலனாலும் பிள்ளை வரம் இல்லைனாலும் தீராத நோய்களை தீர்க்க முடியலனாலும் எளிய மக்கள் ஓடி வர்றது இந்த விழாவுக்கு தான். இதெல்லாம் சரி, கர்ப்பிணி பெண்களும் குழந்தைகளும் இந்த விழாவுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னியே, அதை பற்றி முதல்ல சொல்லுன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லா கேட்குது. சரி, அதை பற்றி சொல்கிறேன். மயான கொள்ளைங்கிறது ரொம்பவே ஆக்ரோஷமான ஒரு திருவிழா. இந்த திருவிழாவின் போது அங்காளி அம்மன் ரொம்பவே உக்ரமான நிலையில் இருப்பாங்களாம். அங்காளியோட ஆக்ரோஷ சக்தியை பொதுவாக பெண்களால் தாங்கிக்க முடியாது. இதில் கர்ப்பிணி பெண்கள் ரொம்பவே உடல் தளர்ந்து சோர்வாக இருப்பாங்க. அதனால் அவங்களால் கண்டிப்பாக இந்த சக்தியை தாங்கிக்க முடியாது. மேலும் அம்மனோட ஆக்ரோஷ சக்தி கர்ப்பிணி பெண்களோட கருவில் இருக்கக்கூடிய சிசுவை அழித்துவிடக்கூடுங்கிறதுனாலையும் கர்ப்பிணி பெண்கள் மயான கொள்ளையில் கலந்துக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க. மேலும் மயான கொள்ளை திருவிழாவில் ஆண்கள் பெண்கள்னு பலர் அகோரமான வேடங்களை அணிந்து ஊர்வலமாக நடந்து வர்றதும் வழக்கம். சாமுண்டி, பைரவி, காட்டேரி, பத்ரகாளி, மீனாட்சி, அங்காளி, காமாட்சி, பேச்சி மாதிரி பல அகோர வேடங்களையும் துணை தெய்வங்களான பைரவன், சுடலை, முனியப்பன், கருப்பண்ணன் மாதிரி வேடங்களை போட்டு சாமியாடியாக நடந்து வருவாங்க. இது போல் வேடம் போட்டவங்களுடைய அகோர உருவத்தை பார்க்க பொதுவாக எல்லோருக்குமே பயம் கண்டிப்பாக இருக்கும். இவங்களுடைய இந்த ரூபத்தை பார்க்குற குழந்தைகள் கண்டிப்பாக பயப்படுவாங்க. மேலும் பம்பை உடுக்கை ஒளிக்கு ஏற்ற மாதிரி இவங்க ரொம்ப ஆவேசமாக நடனம் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. இதனாலையும் இதை பார்க்குற குழந்தைகள் நிச்சயம் பயப்படுவாங்கங்கிற காரணத்தால் குழந்தைகளையும் வயதுக்கு வந்த பெண்களையும் மயான கொள்ளை நிகழ்ச்சியில் கலந்துக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. மேலும் சூரிய நிகழ்ச்சிகளில் பலியிடப்படுற ஆடு சேவல்களை தங்களோட வாயால் கடித்து வீசுறதை பார்க்கவே ரொம்பவே கொடூரமாக இருக்குங்கிறதால குழந்தைகளையும் கர்ப்பிணி பெண்களையும் இந்த நிகழ்ச்சியை பார்க்க அனுமதிக்க மாட்டாங்களாம். மயான கொள்ளை நிகழ்ச்சி மயானங்களில் நடைபெறதாலையும் அங்கே துர்சக்திகள் அதிகமாக இருக்கிறதாலையும் வயதுக்கு வந்த பெண்களை இந்த இடங்களுக்கு அனுமதிக்க மாட்டாங்களாம். மேலும் மயான கொள்ளை நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருவாங்கிறதுனாலையும் இவங்களுடைய பாதுகாப்புக்காகவும் இந்த நிகழ்ச்சிகளில் அவங்க கலந்துக்கிறது இல்லை. பம்பை உடுக்கை ஒளிக்கு சாதாரண மக்களுக்கே சாமி வருங்கிற போது கர்ப்பிணி பெண்களுக்கும் நிச்சயமாக வருங்கிற காரணத்தினால இதனால் அவங்க உடல் சோர்வடைந்து மயங்கி விழுவாங்க அப்படிங்கிற காரணத்தாலேயும் இவங்களை இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதிக்க மாட்டாங்களாம். சாமி ஆடுற பெண்கள் தண்ணி மறந்து இது போல் இருக்க கர்ப்பிணி பெண்கள் இல்லை குழந்தைகள் மீது விழுந்தால் ஏதேனும் ஆபத்து நடந்துடும் அப்படிங்கிற பயத்தாலையும் இந்த நிகழ்ச்சிகளில் இவங்க அனுமதிக்கப்பட மாட்டாங்களாம். மேலும் இங்கே இருக்க பல தீய கண் திருஷ்டிகள் இவங்க மேலே படும் அப்படிங்கிற காரணத்தினாலையும் இவங்க இந்த இடத்துக்கு வர்றதா தடுக்கப்படுது. இந்த வேடம் போடுறவங்க தங்களை அகோரமாக காட்டிக்கிறதுக்காக கிழிந்த துணி, சிவப்பு, கருப்பு வண்ணங்களை மூஞ்சில் பூசிக்கிட்டு அருவாள், சூளாயுதம், கத்தி மாதிரி ஆயுதங்களை கையில் வச்சுருக்காங்க. மேலும் வண்டையோடால் செய்யப்பட்ட ஒரு மாலையையும் கழுத்தில் போட்டிருப்பாங்க. இதை பார்க்குற குழந்தைங்க கண்டிப்பாக பயப்படுவாங்க. முன்காலங்களில் குழந்தைகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் இப்போ இருக்க நவீன காலத்தில் குழந்தைகளுக்கும் வேடம் போட்டு ஊர்வலமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இங்கே இருக்க அங்காளிக்கிட்ட தனக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு வேண்டிக்கிறாங்க. அப்படி தனக்கு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு வேடம் போட்டு ஊர்வலமாக கூட்டிகிட்டு வர்றதாகவும் வேண்டிக்கிறாங்க. அப்படி வேண்டுதல் மூலம் கிடைத்த குழந்தைகளுக்கு இது போல் பயங்கரமாக வேடம் அணிந்த இந்த ஊர்வலங்களில் கூட்டிகிட்டு வர்றது வழக்கமாக மாறிடுச்சு. இது போல் இருக்க ஒரு சில காரணங்களால் கர்ப்பிணி பெண்களோ இல்லை குழந்தைகளோ இந்த மயானக்கொள்ளை நிகழ்ச்சியில் கலந்துக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்கிறாங்க. மயானக்கொள்ளைங்கிறத நம்பி வரவங்களை காத்து ரட்சித்து எல்லா உயிர்களுக்கும் தொல்லை தரவங்களை அழிக்கிறது அப்படிங்கிறது அர்த்தமாம். மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, திருமண தடை இருக்கிறவங்க அங்காளி அம்மனை வேண்டிக்கிறது மூலியமா நிச்சயமாக அவங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறணும்னு நம்பப்படுது. மேலும் இந்த மயானக்கொள்ளை நிகழ்ச்சியில் அம்மன் பூரண சக்தியோடு இருக்கிறதால அன்னைக்கு வழிபடுறவங்களுக்கு அவங்களுடைய பூரண அருள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க.
இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஒருவேளை நீங்கள் கர்ப்பிணி பெண்களையோ இல்லை குழந்தைகளையோ மயானக்கொள்ளை நிகழ்ச்சிக்கு கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சிங்கன்னா இந்த முக்கியமான விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மேலும் மயானக்கொள்ளை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி.